దినముద్ధముండ్రం తమ్ ప్రజగత్ పుణ్యఫలం త్రదండహస్తం శరణాగత స్వార్థవాహం మీడే శిఖయా శేఖరిణం పతిం వ్యతీనాం అస్మద్ గురు పరంపరాయే నమః. ఇప్పుడు నేతి పూర్వపక్షత్తే సేవించుతాం, சித்தாந்தத்தையும் சங்கிரகமா சேவிச்சோம். இப்போ சித்தாந்தத்தை இந்த ஸ்ரீசூக்தி துவாரா சேவிக்கலாம். சித்தாந்தஸ்து கர்மசு கர்த்துஹு பிரத்யகாத்மனா அர்த்தாந்தர பூதஸ்ய கர்மசு கர்மாக்கள்ல கர்த்துஹு கர்த்தாவா இருக்கிறவன் யாரு? ஜீவன். அந்த ஜீவனை காட்டிலும் ஜீவன் யாருன்னா பிரத்யேகாத்மா, அவனை காட்டிலும் அர்த்தாந்தர பூதஸ்ய வேறுபட்டவனான அவன் எப்படிப்பட்டவன்? ஸ்வசங்கல்பகிருத்த, தன்னுடைய சங்கல்பத்தினாலதான். அவனுக்கு வந்து வேற எதுவுமே அபேட்சை கிடையாது, அனாயாசமா சங்கல்பிக்கிறான். அவன் சங்கல்பிச்சானாக்க எல்லாம் முடிஞ்சு விடுறது. அதனால ஸ்வசங்கல்பகிருத்த எதை பண்ணினான்னா ஜகத்து ஜகத்து உதய ஜகத்தினுடைய சிருஷ்டி, இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி என்ன, விபவம் அதனுடைய ஸ்திதி என்ன, லய லீலஸ்ய சிருஷ்டியோ ஸ்திதியோ லயமோ, இது மூணுத்தையுமே அனாயாசமா பண்றவன். லீலை லீலையா எல்லாத்தையும் பண்ணக்கூடியவனவன், அதனால அனாயாசமா இவன் பண்றவன். ஆகையினால லீலஸ்ய விளையாட்டா பண்றவனவன், எல்லா சங்கல்பத்தினால பண்றது. அது ஜீவனுக்கு அத மாதிரி கிடையாது, அந்த ஜீவனை காட்டிலும் இவன் வேறுபட்டவன் அப்படின்னு சொல்லணும். காரணம் மீமாம்சகன் என்ன சொன்னா, இந்த ஜீவன் தான் பிரம்மம், பிரம்மன் தான் ஜீவன், ஏன்னா தத்துவமசின்ற வாக்கியங்கள்லாம் அத மாதிரி சொல்லெடுத்து அப்படின்னு சொன்னா ஒரு பட்சி. அதை இப்ப கண்டனம் பண்ணணும். முதல்ல பிரம்மம் இல்ல அப்படின்னு சொல்லி ஆக்ஷேபிச்சாக்க கிடையாது, ஜீவனை காட்டிலும் பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறது, அதுதான் ரட்சிக்கிறது, அதுதான் லயத்தை லயத்துக்கு காரணமா இருக்கு அப்படின்லாம் சொல்லி அத ஸ்ருதி புரஸ்தரமா சாதிக்கிறார் அவர். அதனால லீலஸ்ய அதுவும் நிகிலஹேய பிரத்யனீக கல்யாணீகத்தான நிகழஹேய பிரத்தனீகம், ஒரு ஹேயம் கூட கிடையாது. அவனுக்கு கெட்ட குணமோ கெட்ட பிரவிற்த்தியோ எதுவுமே அவனுக்கு கிடையாது, ஏன்னா கர்ம சம்பந்தம்ன்றது அவனுக்கு இல்லை பகவானுக்கு. அதனால நிகழஹேய பிரத்தனீக எல்லா ஹேயத்துக்கும் எதிர்த்தட்டா இருக்கிறது. அது எது என்ன? கல்யாணீகத்தான கல்யாண ஏகத்தானம், மங்களகரமானதுதான் எல்லாம் இருக்கு அவங்கிட்ட, வேற ஒண்ணுமே விபரீதமா இல்ல. அதுவும் எப்படி? அனந்த ஞான அனந்த ஆனந்த ஏகஸ்வரூபஸ்ய, அனந்த ஞானானந்த ஏகஸ்வரூபஸ்ய, ஞானமோ ஆனந்தமோ அனந்தமா இருக்கு அவனுக்கு. அபரிச்சின்னமான ஆனந்தம், அபரிச்சின்னமான ஞானம். நம்ம சித்தாந்தத்துல நமக்கு தர்மபூத ஞானம் விபு, அது பகவானுக்கும் அது மாதிரிதான், நமக்கே இருக்குச்சு அவனுக்கு இருக்காதா? அது மாதிரி ஆனந்தம் ஒண்ணு இருக்கு பாருங்க, நமக்கும் விபுதான் ஆனா நமக்கு இப்ப கிடைக்கல, ஆனால் அவனுக்கு சுவாபாவிகமா எப்பொழுதும் ஞானம் அனந்தமா இருக்கு, ஆனந்தம் அனந்தமாக இருக்கு, அதுதான் சுரூபம் அவனுக்கு. அப்படிப்பட்ட சர்வேஸ்வரஸ்ய அனைத்து லோகத்துக்கும் ஈஸ்வரன், அனைத்து வஸ்துக்களுக்கும் ஈஸ்வரன் அவன், அதாவது நியமனம் பண்றவன் அர்த்தம், அத்தனையும் நியமனம் பண்றக்கூடிய பகவானவன். சர்வேஸ்வரஸ்ய சத்திய சங்கல்பஸ்ய சுசங்கல்பம், அப்பிரதிகதமான சங்கல்பத்தை உடையவன். சத்திய சங்கல்பஸ்ய கரணாதிபரூப பிரத்யகாத்ம அதிபஸ்ய சகாரணம் கரணாதிபாதிபக அப்படின்னு வாக்கியம் சொல்றது உபநிஷத் வாக்கியம். சக காரணம், அவனே காரணம் எம்பெருமானே. அவன் யாருன்னா கரண அதிபன், இந்திரியங்களுக்கெல்லாம் நியந்தாவா இருக்கிறவன் ஜீவன். ஏன்னா நம்ம கண்ணப்பா கண்ணால பாக்குறோம், காதால கேட்கறோம் எல்லாம் பண்றோம் இல்லையோ, அதனால நாமெல்லாம் கரணாதிபாடா இருக்கோம், நமக்கும் அதிபனாக இருக்கிறவன் அவன். அதனால கரணாதிப ரூப
இந்திரியங்களுக்கு அதிபனா இருக்கக்கூடிய பிரத்யகாத்ம அதிபசிய ஜீவனுக்கும் அதிபனா இருக்கான். ஜீவனுக்கும் தலைவனவன் அதிபசிய வேத்யசிய வேத்யம், வேத்யம்னா உபாசியன் அர்த்தம். அவன்தான் சர்வதித்யோபாசியனாக எழுந்தருள் இருக்கிறான். வேத்யசிய வேதன ரூபாயாக, வேதன ரூபாயாக வித்யாயாக, வேதனம் வேதனம்னா அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். இங்க அறிந்து கொள்ளுதல் அப்படின்னா உபாசன பரியந்தம் போகணும், உபாசன பரியந்தம். அதனால அதுதான் வேதன ரூபமா இருக்கக்கூடியது எது அப்படின்னா பிரம்ம வித்யை. அந்த உபாசன வித்யாயாக பிரம்மவிதா ஆப்னோதி பரம், பிரம்மவித்து ஆப்னோதி பரம். பிரம்மவித்து ஏற்கனவே சொல்லிட்டோம், பிரம்மோபாசகன், அவன் பரத்தை அடைகிறான். பரன்னாக மோக்ஷம், பரமாத்மா அவனை அடைகிறான் அப்படின்னு உபநிடதம் சொல்லிடுச்சு. இத்தியாதிஷு பிரம்ம பிராப்தி ரூப பலோபதேசா, பிரம்ம அந்த வித்தியை அனுப்பித்தால் பிரம்ம பிராப்தி ரூப பலன் கிடைக்கும். அதனால இது சாத்தியோபாயம், சாத்தியோபாயமான உபாசனத்தினால அந்த பிரம்மம் அடையப்படுகிறது. அதுதான பரம பிராப்தியம் நமக்கு, அதனால அது அடையப்படுகிறது. அதனால பிரம்ம பிராப்தி ரூப பலோபதேச வித்யாதயேவ பலம், அதனால வித்யிலிருந்துதான் பலன் கிடைக்குமே தவிர்த்து கர்மாவிடமிருந்து கிடையாது. வித்யிலிருந்துதான் பலன் கிடைக்கும். கர்மாவிலிருந்து பலன்றது எதுனாக்கா ஐகிக ஆமுஷ்பிக ரூப பலன்கள் கிடைக்கலாமே தவிர்த்து மோக்ஷ ரூப பலன் அப்படின்றது வித்யிலிருந்துதான் கிடைக்கும். இப்ப இங்க எத்தனை விஷயங்கள் பார்த்துக்கோங்க, ஜீவனும் பிரம்மமும் வேற வேற இல்லை. பிரம்மசப்தத்தினாலையும் ஜீவன் தான் சொல்லப்பட்டது. ஜீவனுடைய ஆத்ம யாதார்த்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வித்யைகள்லாம் இருக்கு. தனியா பிரம்ம வித்யன்னு ஒண்ணு இல்லை. ஆதரனால தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து கொண்டு கர்மாவை அனுஷ்டிச்சான்னா அந்த கர்மாவையே புருஷார்த்தத்தை கொடுத்தணும் அப்படின்னு பூர்வபக்ஷிகள் ஆக்ஷேபித்தார். அத இங்க கண்டனம் பண்ணிட்டார், அது கிடையாது. ஏன்னா அதனால வராது. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, ஜீவன் வேற பிரம்ம வேற. இங்க முதல்ல புருஷார்த்தோத சப்தாஜிதி பாதராயனஹான்னு சித்தாந்த சூத்திரம், பிரம்ம வித்தியிலிருந்துதான் பரம புருஷார்த்தம் கிடைக்கும்னு சாதிச்சுட்டார். ஆனால் அதுக்கப்புறம் ஆறு சூத்திரங்கள்னால மீமாம்சகர் ஆக்ஷேபிக்கிறார். அதுக்கு பதில் சொல்லச்ச அதிக உபதேசாத்து பாதராயணஸ்ய ஏவம் தத்தரிசனாத் அப்படின்னு, அதிகோபதேசாத்து, அதிகோபதேசாத்துனாக்க ஜீவனை காட்டிலும் அதிகமான பிரம்மமானது இங்க உபாசிக்கப்பட்டிருக்கிறது, உபாசியமாக சொல்லப்பட்டிருக்குதுன்னு ஸ்பஷ்டமா இருக்கு. அதனால சூத்திரக்காரரே ஸ்பஷ்டமா சொல்ற, உபனிஷத்துக்கள்ல ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் ஒருவன் இருக்கிறான், அவன் யாருன்னா பரமாத்மா. அவன் அவன் விஷயமான உபாசனம்தான் இங்க முக்கியமானது, அதுதான் நமக்கு பலத்தை கொடுக்கும் அப்படின்னு இங்க சொல்றது. அதனால இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் சப்தம் ஸ்பஷ்டமா இருக்கு. ஆகினா இதுதான் நமக்கு பலத்தை கொடுக்குமே தவிர்த்து வெறும் கர்மா கொடுக்காது. அதனால கர்மாவை அனுஷ்டிக்கணும். எதுக்கு அனுஷ்டிக்கணும்னாக்க பிரம்ம வித்யக்கு அங்கமாக கர்மாவை அனுஷ்டிக்கணும். மற்றபடி கர்மாவே பலனை கொடுக்கும்ன்றது கிடையாது. சிவாஷ்யத்துல விஜ்ஞாசாதிகரணத்துல ஒரு விஷயம் சொல்லும் பொழுது கடைசியில அங்க வந்து பூர்வகாண்டத்துல வேதம், வேதம் பூர்வ பாகம் என்ன பண்றதுன்னாக்கா அக்ஷயம் ஹவை சாதுர்மாசியம் சொல்லிட்டு, சாதுர்மாசியாகம் பண்ணாக்கா அழிவற்ற பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுத்து. அழிவற்ற பலன் கிடைக்கும் அப்படின்னா அங்க வந்து பாஷகாரரே சாதிச்சுட்டார். இதெல்லாம் கூட அர்த்தவாதம், அதாவது நீண்ட காலம் சொர்க்கம்லாம் கிடைக்கும், அவ்வளவுதான் அர்த்தமே தவிர்த்து மோக்ஷமே கிடைக்கும்ன்றது கிடையாது. கர்மாவனால மோக்ஷம் வராது. நீண்ட காலம் இந்த பலன் தான் கிடைக்கவே கிடைக்காது கர்மாவனால.
அதுவும் சொர்க்க ரூப பலன் தான் கிடைக்கும். சொர்க்கம் கூட ஒரு காலகட்டத்துல முடிஞ்சு போயிடும், நம்ம இறங்கி வந்துட வேண்டியதுதான் அது. ஆனால் இங்க அப்படி இல்லை. மோக்ஷம்ன்றது ஒரு வாட்டி மோக்ஷம் கிடைச்சிடுத்துனாக்க அதன் பிறகு திரும்பி வரதே கிடையாதுன்னு கடைசி சூத்திரம். ஆனா அவர்த்தி சப்தாதனா அவர்த்தி சப்தாத் அப்படின்னு சதிக்க போறாரு சூத்திரக்காரர். ஸ்ருதியும் சொல்றது அது, நஜ புனராவர்த்ததே நஜ புனராவர்த்ததே எல்லாம் சொல்றது அது, திரும்ப வரமாட்டான். அங்க பாஷ்யகாரர் பாஷ்யகாரர் சாய்க்கிற விஷயத்தை வச்சுட்டு ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் விகல்பம் பண்ணிக்கிறார். இவன் இங்கேருந்து போறானோ, இவன் திரும்பி ஆசைப்படுவானா வரத்துக்கு, அல்லது பரமாத்மா இந்த முக்தன் அடைஞ்சுட்டான் அவன் ஆசைப்படுவானா திருப்பி அனுப்பிச்சுடலாம் இவனை அப்படின்னு ரெண்டு விதமா ஆட்சேபிச்சுண்டு அதற்கெல்லாம் சமாதானம் சாதிக்க போறார். இவனும் திரும்பி வர ஆசைப்பட மாட்டான், அவனும் திருப்பி அனுப்ப ஆசைப்பட மாட்டான் அப்படின்னு ஸ்ருதிகள்லாம் வச்சுட்டு ஸ்ருதி ஸ்மிருதி அதெல்லாம் கொண்டு வச்சுன்னு சாதிக்க போற சூத்திரகாரரே. ஆகையினால இது மோக்ஷங்கிறது வேணும் அப்படின்னா பிரம்ம வித்தியினாலதான் கிடைக்கும். இந்த பிரம்ம வித்தியா ஒப்பிச்சாலே நமக்கு கர்மாவனால எந்த எந்த பலன்லாம் வருமோ அதெல்லாம் நமக்கு கிடைச்சிடும். அப்படி இருக்கச்சு இதையே அனுஷ்டிக்கலாமே. மோட்சத்துக்கு போதும் பிரம்ம வித்தியை அனுஷ்டித்தால் நமக்கு அதுக்கு தேவையான அனைத்து பலன்களும் கர்ம சம்பாத்தியமா இருக்கிறது கூட வந்துடும். அதனால பிரம்ம வித்தியை தான் சிறந்தது. அந்த பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறது தான் ஒரு நமக்கு சுரூபமே. இது பிரமாவே சொல்றாரு. அது திரைகுண்ண விஷயா விஷயா வேதாக நித்ரைகுண்யோ பவார்ஜுனா அப்படின்னு சொல்றார். இந்த வேதம் இருக்குதே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போறது. ஆனால் ஏன் சொல்லித்துன்னு நினச்சுக்கோங்க, ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறவன் உதாசீனா இருக்கிறவன் கூட ஏதோ அல்பமான பலன்களை குறிச்சாவது வேதத்துல சொன்னதை பண்ண மாட்டானா? அது உத்தேசமா ஒரு படிப்படிப்படியா கொண்டு போகணும் அவனை. அதுக்கோசரம் சொல்றது அது. அதனால திரைகுண்ய விஷயமான வேதங்கள் இருக்குது. இருந்தா கூட முக்கியமானது எதுன்னா மோக்ஷ விஷயம்தான். அதெல்லாம் கேள்வி கேட்டுன்னு பதில் சாதிச்சிருக்க. நீங்க தான் கீதா பாஷன் சேர்க்கிறீங்களே, அதெல்லாம் எல்லா விஷயமும் இருக்குது. அதனால அதுதான் முக்கியம், பிரம்ம வித்யை தான் முக்கியம் அப்படின்னு நீங்க சாதிக்கிறாரு. அப்புறம் அவன் பூர்வபட்சம் சொன்னான், எதைவ வித்யா கரோதி ததைவ வீரியவத்தரம் பவதி அப்படின்னு இருக்கு. இங்க வித்யான் இருக்குது, இங்க வித்யான் இருக்கு, அதனால மூணாவது வேற்றுமை இருக்கு. இந்த மூணாவது வேற்றுமையினால பார்க்கும் பொழுது அனைத்து வித்யைகளும் இங்க எடுத்துக்கணும். வெறும் உத்கீத வித்யை வந்து எடுத்துக்க கூடாது. ஏன்னா பிரகரணத்தை காட்டிலும் ஸ்ருதி வேற்றுமையோட தெரிஞ்சுக்கணுமே அது பிரபலமானதா இருக்குது அப்படின்லாம் பூர்வபக்ஷி சொன்னான். அதை இப்ப கண்டனம் பண்ற, அது தப்பு. அவளுடைய இதுல பூர்வபக்ஷி என்ன சொன்னான்னாக்கா, எது வித்யாகரோதி அது வீரியவத்தரம் பவதின்னு அர்த்தம் பண்ணான். எதை வித்யினால பண்ணுகிறானோ அது வீரியவத்தரமா இருக்கும், ரொம்ப வீரியத்தோட பூர்ணது அப்படின்னு அவன் அர்த்தம் பண்ணினான். ஆனால் அது அதுக்கு பதில் சொல்ற, அதாவது எத்த பண்றானோ அதை வித்தியினால பண்ணணும் அப்படின்னு அவன். எதைய வித்தியா கரோதி ததைவ வீரியவத்தரம் பகுதின்னு இருக்க பாருங்க. அதுக்கு அவன் என்ன பண்ணினான், எது கரோதி எந்த கர்மாவை பண்றானோ அதை வித்தியினால பண்ணணும், வித்தியோட சேர்ந்து பண்ணணும், அப்பதான் வீரியவத்தரம் பவதி அப்படின்னு அர்த்தம் பண்ணாம் பொறுபக்ஷி. எவ்வளவான திருவள்ளுவம் சூத்திரக்காரர்களுடைய திருவள்ளுவமா என்ன சாதிக்கிறேன்னாக்கா அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. எதேவ வித்யா கரோதி எது கரோதின்னு சொல்லக்கூடாது. எதை செய்கிறானோ எந்த கர்மாவை செய்கிறானோன்னு அர்த்தம் பண்ணாத, எந்த கர்மாவை வித்யனால பண்ணுகிறானோ அப்படின்னா வித்யினால இஷ்டப்பட்டு பண்ணினாக்கா வீரியவத்தரம் வரும், தடங்கலின்மை தடங்கலின்மைன்றது வரும். நீ பண்ணல என்ன வராது. பூர்வபக்ஷம் சொன்னபடி பார்த்தா என்ன ஆகும்னாக்கா, எது கர்ம விரோதி எந்த கர்மாவை பண்ணாலும் வித்யினாலதான் பண்ணணும் அப்படின்னு ஆயிடும். அந்த மாதிரி அண்மையும் இங்க இல்லை. ஏன் அது மாதிரி சொல்லணும், அது மாதிரி சொல்ல வேண்டாம்.
எதே வித்யாக்கரோத்தின்னு அங்க இருக்குது. அது நாங்க சொன்ன அமைப்பு சொல்லலாம், நீ எந்த கர்மாவை பண்ணாலும் வித்தியினாலதான் பண்ணணும்னு அர்த்தம் பண்ணிக்கலாமே. அதை விட்டுட்டு இதை மாதிரி ஏன் அர்த்தம் சொல்லணும்? பாஷகார் இப்படி சாதிக்கிறோ, எதைய வித்தியாக்கரோத்தி ததைய வீரியோத்தரம்னு அப்படி அர்த்தம் பண்ற. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இங்க வந்து யச்சப்தம் இருக்கு, ஏவ சப்தம் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணணும்னாக்கா, பிரசித்தவன் நிர்தேசம் பேரு, பிரசித்தவன் நிர்தேசம். ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். தசரவனுக்கு குமாரனாக ராமன் பிறந்தான். அதாவது ராமனாம தசரதஸ்ய புத்திரஹ பபுவ சஹ சீதாம் பரணீதவான். இப்ப பாருங்க, ராமன் ஒத்தன் தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்தான் சொல்லிட்டு அவன் சீதையை மணந்தான் அப்படின்னு சொல்றோம். இப்ப சஹா அப்படின்னு இருக்கு, அவன் அப்படின்னு. இப்ப அவன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? முன்னாடி இங்க சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம். பின்னாடி ராமனாம தசரதஸ்ய புத்திரா அப்படின்னு முதல்ல சொல்லிட்டோம். அந்த ராமன்றதுதான் இந்த இடத்துல சஹா அப்படின்ற சப்தத்தினால கிரகிக்கப்படுகிறான். இத வந்து என்ன புரோணம்னு சொல்லிட்டு சொல்றா பாருங்க, ஹி ஷீ அப்படின்லாம் சொல்றமே அத மாதிரி இது. அதனால ஒரு ஒத்தனை பத்தி சொல்லச்சே முதல்ல ஒரு வாட்டி சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சொல்றதுன்னு வரச்சே முதல்ல யார சொன்னமோ அதுதான் கிரகிக்கும். இப்ப எதே வித்யா கரோதி அப்படின்னு எச்சப்தம் இருக்கு, உடனே எது அப்படின்னு கொல்யம், அப்ப கேள்வி வரும் அந்த இடத்துல. வித்யா வித்ய எது வித்தியினால் பண்ணப்படுகிறதோ அப்படின்னு சொன்னாக்கா, ஏதோ வித்ய முன்னாடி சொல்றது, சொல்றக்கவேதான் இங்க வித்யா கரோதின்னு இருக்குது. அந்த வித்ய எது, எந்த வித்ய எது அப்படின்னு கேள்வி வரும். அப்போ முன்னாடி ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையோ, அதைதான் இங்க கொண்டு வரணும். முதல்ல என்ன பண்ணிடுத்து ஆரம்பமே, ஓ வித்யேத தக்ஷரம் உத்யேதம் உபாசீத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. பிரணவத்தை கொண்டு உத்கீதத்தை உபாதனம் பண்ணு அப்படின்னு நீங்க சொல்றது. அதனால என்ன பண்ணணும், இந்த வித்யான் பொதுவா வித்யான்னு சொன்னாக்கா நமக்கு எந்த வித்யான்னு தெரியாது, உடனே சந்தேகம் வரும். எந்த வித்யான்னு தெரியல, அது தஹர வித்யா பிரம்ம வித்யா பிராண வித்யா உத்கீத வித்யா எதுவுமே தெரியாது நமக்கு. அதனால வித்யான் தான் இங்க இருக்குது. உடனே நாம என்ன பண்ணணும்னாக்கா, அந்த பக்கத்துல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கான்னு பாக்கணும். ஒன்னும் சொல்லப்படலைன்னாக்க அப்ப தெரியாததுனால எந்த வித்யானாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஓமித்யாதலட்சரம் உத்கீதம் உபாசீதன்னு ஸ்பஷ்டமா இருக்குதே, ஸ்பஷ்டமா இருக்கு உத்கீதம் உபாசீதன்னு. அதனால உத்கீத வித்தியை தான் இங்க எடுத்துக்கணும். அதனால எதே வித்யா கரோத்தின்னா, எது கரோதி தத் வித்யான்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. எது வித்தியினால பண்ணப்படுகிறதோ அது தீவிரம்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த வித்யன்றதுக்கு உத்தியத வித்தியன்னு அர்த்தம். ஏன்னா அதுதான் இங்க ஆரம்பிச்சிருக்குது, ஆரம்பமே இதுதான் இருக்கு. ஆகையினால அதை கொண்டுதான் இங்க அர்த்தம் பண்ணணும் அப்படின்னு பின்னாடி சொல்ல போறாரு பாஷ்யகாரர். அதனால அதை கொண்டு இங்க சாதிக்கிறேன், எதேவ வித்யா கரோதி இது ஸ்ருதி பிரசித்தவன் நிர்தேஷா, பிரசித்தவன் நிர்தேசம் பேர் வந்து தைத்தரிய உபநிடத வாக்கியம்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அது அவங்க தமிழ்லயே சொல்றேன், உயர் வர உயர் நலம் உடையவன் எவன் அவன், அயர் வர மதி நலம் அவருடைய நன் எவன் அவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன் அப்படி சொல்லி துயரடி சுடரடி துயரர் சுடரடி தொழுதொழி என் மரணே அப்படின்னு சாதிக்கிற நம்ம ஆழ்வார். இங்க பாருங்க, உயர் வர உயர் நலம் உடையவன் எவன் அவன், இந்த எவன் அவன் எவன் அவன் அப்படின்னு வருது. இதான் எச்சப்தம் தச்சப்தம். முன்னாடி சொன்னது எவன் சொன்னாக்க முன்னாடி எங்கயோ சொல்லப்பட்டிருக்கான். எங்க சொல்லப்பட்டிருக்கு, ஸ்ருதிகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இவர் திராவிட வேதத்தை பண்ணினவர், திராவிட வேதத்தை இவர் அனுகிரகித்ததுனால இவர் வடமொழி சம்ஸ்கிருத வேதத்துல சொன்னதை எவன் அப்படின்னு சொல்ற, அந்த எவன் சொல்லி அவன் அப்படின்னு முடிக்கிறார். துயரறி துயரறி சுடராடி தொழுதொழு தொழுதொழு அப்படின்னு முடிக்கிறார். அத பிரசித்தவன் நிர்தேசம்ன்றோம். இங்கேயும் பிரசித்தவன் நிர்தேசம் வித்யா கரோதின்னு
ஏதோ வித்யா சப்தத்தை வச்சு இங்க சொல்லிட்டதுனால அது முன்னாடி எங்கேயோ சொல்லப்பட்டிருக்குது. அதனால பிரசித்தி அந்த பிரசித்தம் எங்க பிரகிருத உத்கீத உபாசனேதி. இங்க பிரகிருதம் ஆரம்பம் இந்த பிரகரணம் என்னது உத்கீத வித்தியை வச்சு சொல்றது. அது இந்த இடத்துல வித்யான் திருதியாக பக்தி இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா நீ எங்க சொல்லணும் தெரியுமா, இது வந்து பண்றோம் அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்றான் ஒருத்தன். அக்னிஹோத்திர ஹோமம் பண்ணச்ச அதுக்கு இது திரவியம் இல்லை. உடனே அங்க வாக்கியம் தத் ராஜுகோதி தயிர் நாள் ஹோமம் செய்கிறான் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அப்ப நீ சொல்லலாம் தத்னா அப்படின்னு மூணாவது வெற்றம் இருக்கு. இந்த மூணாவது வெற்றுமையை கொண்டு தயிர் தான் இதுக்கு அபிஷு குணம் அங்கமா இருக்குது, இத்த கொண்டு ஹோமம் பண்ணணும்னு நீ தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது அந்த இடத்துல அது சரியா போகும் வித்யா அது மாதிரி இல்லாம். இங்க அப்படி இல்லை, பொதுவா வித்யான்னு சொல்லிடுச்சோம் அது பிரசித்த நிர்தேசமா இருக்கு. ஏதோ பிரசித்தி இருக்குது, என்ன பிரசித்தின்னு எந்த வித்தியன்னு தெரியாது. அப்போ இந்த வித்யான்னு ஏற்கனவே தனியா மொட்டையா சொல்லிட்டு கொடுத்து வித்யான்னு அதுக்கு அர்த்தம் சொல்லணும். அப்போ இந்த பிரகரணத்துல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். இந்த பிரகரணத்துல ஓமித்யாதிலட்சணம் கீத உபாசித்தான் ஸ்பஷ்டமா இருக்குது. அது இருக்கவே அதனால புத்திய திருத்தியை தான் எடுத்துக்கணும். பிரசித்தி பிரகிருத உத்கீத உபாசனேதி. அதனால இங்க பிரகரணத்துல இருக்கக்கூடியது புத்திய திருத்தி தான், அந்த உபாசனத்தை தான் இங்க சொல்றது. அதனால பிரஸ்துத உத்கீத உபாசன விசேஷ நிஷ்டா. இங்க வந்து பிரஸ்துதமானது என்னன்னாக்க உத்கீத உபாசனம் இருக்கு பாருங்க, அந்த அதுதான் இந்த வித்யாசுத்தமானது விசேஷமா இருக்குது. அதை கொண்டுதான் பண்ணணும். அதனால உத்கீத வித்யை தான் இங்க சொல்லப்பட்டது, அனைத்து வித்தியைகளும் சொல்லப்படல. அதனால எதே வித்யா கரோதி ததே வீரியோத்தரம் பகுதின்றதுக்கு பூர்வபட்சி சொன்னது எந்த கர்மாவை அனுஷ்டிக்கிறியோ அதை வித்தியோட சேர்ந்து பண்ணுன்னு அர்த்தம் பண்ணிட்டான். ஆனால் சூத்திரகாரரோ அந்த மாதிரி இல்லை, எதை வித்தியினால பண்றையோ உத்கீத வித்தியினால பண்றையோ அத அது வந்து வீரியோத்தரமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்ட சூத்திரக்காரர். அதனால அதுதான் சரியானது. ஆகவே நீங்க எதை வித்யா குரோதின்றத வச்சுட்டோம், வித்யை சர்வ கர்மாக்களுக்கும் அங்கம், அது பிரம்ம வித்யா தான் அது அப்படின்னு நீ சொல்ல முடியாது, அது இங்க சொல்லப்படவே இல்லை அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் அவன் சொன்னான் தத்துவமசின்னு இருக்கு, அயமாத்மா பிரம்மன் இருக்கு, இதெல்லாம் வந்து இதுதானே சமநாதிகரண்யன் தானே. சமநாதிகரண்யன் என்ன அர்த்தம், ஒரே நேச்சர் சொன்ன பாருங்க தேவதத்தன் இளைஞன் அப்படின்னு சொன்னா ஒரே விபக்தியில இருக்கு வேற்றுமையில, அதனால சமநாதிகரண்யம் ஒரே வியக்தியை தான் சொல்றது. அந்த மாதிரி தத்துவம் அப்படின்னு சொன்னாக்க தச்சப்தத்தினாலையும் பிரம்மமே சொல்லப்படுறது, சம்சப்தத்தினாலையும் பிரம்மமே சொல்லப்படுறது, இது ரெண்டும் சமநாதிகரண்யம் தான் அப்படின்னு பூர்வபட்சி சொன்னான். ஆகியனால ஜீவன் தான் இங்க சொல்லப்பட்டான்னு. அத்வைதி தத்துவமசின்னு சொல்லி பரமாத்மா தான் சொல்லப்பட்டது, ஜீவன்றதே ஒருத்தன் கிடையாது, பிரம்மன் தான் ஜீவமா மாறிவிடுச்சு அப்படின்னு அத்வைதி சொன்னான். ஆனால் இவா இந்த பூர்வபட்சிகள் மீமாம்சகாலம் தத்துவமசின்றதுனால பிரம்மன் தனியா ஒண்ணு இல்லை, ஜீவன் தான் இங்க பிரம்மன் சொல்லப்படுறது, அந்த ஜீவன் தான் யாரும் உங்களுக்கு கர்த்தா அப்படின்லாம் இவ்வளவு சொல்ற. அதனால அந்த தத்துவமசின்ற சாமானாதிகரணி என்னது அப்படின்னா அதுக்கு சொல்ற தத்துவமசீதி சாமானாதிகரண்யம். இந்த சாமானாதிகரணி என்ன பண்ணணும்னா தது அப்படின்ற சப்தத்தினால பிரம்மன் சொல்லி சொல்லப்படுறது. பிரம்மம் அந்த பிரம்மம் எப்படி பெற்றது அப்படின்னா தத்துன்னு தான் இருக்குது. தத்துன்னு சொன்னாக்க அப்ப சொன்ன பாருங்க ராமோ நாம தசரவச புத்திரா சஹ சீதாம் அப்படின்னமே அந்த மாதிரி இங்கேயும் தத்துனாக்க முன்னாடி இந்த சிருஷ்டி பிரகரணம் அது சத்வித்தியில சிருஷ்டி பிரகரணம் செயன் தேவதை ஐக்ஷத அனையன ஜெயவன் ஆத்மன அனுப்பிரவச ராம ரூபே வியாக்கரவாணி அப்படின்லாம் அங்க வாக்கியம் இருக்கு. அதனால பரதேவதையும் அங்க சொல்றது. அது பரதேவதை என்ன பண்ணிச்சுன்னா தன்னுடைய சங்கல்பத்தினாலே இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்க போறதாக
சொல்றதுக்கு. அதனால சச்சப்தமானது முன்னாடி சொல்லப்பட்ட பிரம்மத்தை சொல்றது. அந்த பிரம்ம என்ன பண்ணித்து அப்படின்னா சச்சப்த நிர்திஷ்டசிய சங்கல்பகத ஜெகஜன்மஸ்திதி துவம்சாதிகசிய ஜகத்தினுடைய ஜென்ம என்ன ஸ்திதி என்னதா சிருஷ்டி ஸ்திதி துவம்சம்னா பிரளயம் ஆதிசப்தத்தினால அந்தரியாமியாக உள்ள பூந்துகிறது உள்ள பூந்துட்டு நியமனம் பண்றது இதெல்லாம் அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால ஜெகஜன்மஸ்திதி துவம்சாதிகசிய அது எதுன்னா பரஸ்ய பிரம்மணா தச்சப்தத்தினால பரபிரம்மம் சொல்லப்பட்டது. அந்த பரபிரம்மத்துக்கு என்னென்ன திருக்கல்யாண குணங்கள் சர்வகாரணத்துவம் சிருஷ்டி காரணத்துவம் ஸ்திதி காரணத்துவம் லய காரணத்துவம் அதே மாதிரியாக அந்தரியாமித்வம் சர்வ பிரேரகத்துவம் சர்வ சரீரித்வம் இந்த மாதிரி எத்தனை குணங்கள் முடியுமோ அத்தனையும் எடுத்துக்கணும். இங்க சிருஷ்டிக்க வேண்டிய அனைத்து திருக்கல்யாண குணங்களையும் எடுத்துக்கணும். க்ஷேமத்ரயசாரம் மூலமந்திராதிகாரம்லாம் சேவிச்சாக்க அவரி துவயம் துவயாதிகாரம்லாம் சேவிச்சா அது தெரியும். அந்த அகாரத்தினாலேயோ உகாரத்தினால நக மகாரத்தினால நமசப்தத்தினால நாராயண சப்தத்தினால என்னென்ன திருக்கல்யாண குணங்கள் சொல்லப்பட்டதுன்னு சுவாமி தேசிகன் பட்டியல் இடுகிறார். எவ்வளவோ பட்டியலிடுறார் எத்தனை திருக்கல்யாண குணங்கள். இது அத்தனையுமே நமக்கோசரம் நமக்கோசரம் என்ன நமக்கோசரம்னா நாம உபாசிக்கணும் நாம சரணாகதி பண்ணணும் அதுக்கோசரம் சாதிக்கிறது. அந்த மாதிரி இந்த இடத்துலையும் தச்சப்தத்தினால பிரம்மம் சொல்லப்படுகிறது. அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது சர்வகாரணமாக இருக்கு. எப்படி தெரியும் இந்த பிரகரணமே சிருஷ்டி பிரகரணம். பிரம்ம வித்தியைகள் எத்தனையோ இருந்தாலும் அதுல சத்வித்தியை முக்கியமானது. இது ஏன் முக்கியமானதுன்னாக்க அங்கதான் பிரம்மமே உபாதான காரணம் பிரம்மமே நிமித்த காரணம் பிரம்மமே அனைத்தையும் சிருஷ்டிக்கின்றது. அதுலயும் சரீராத்ம பாவத்தை அங்கதான் சொல்லி இருக்குது. எல்லாம் இருக்கிறதுனால சத்வித்தியை முக்கியமான வித்தியை அதனால அங்க சிருஷ்டி பிரகரணம் சொல்லி இருக்கு. ஆகவே இவர் என்ன பண்ணிட்டாருனாக்க ஜெகஜன்மஸ்திதி துவம்சாதிகசிய அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் அனைத்தையும் பண்றவன் அது யாருன்னா பரஸ்ய பிரம்மண ஜீவஸ்வரூபத்வபரம். அதனால தச்சப்தத்தினால வெறும் ஜீவஸ்வரூபம் சொல்றதா நினைச்சுக்க கூடாது. பரமாத்மா சொல்லப்படுகிறான். அந்த பரமாத்மா எப்படிப்பட்டவன் அப்படின்னா அவன் கல்யாண குணங்களோடு கூடினவன் சங்கல்ப மாத்திரத்தினால அனைத்தையும் சிருஷ்டிக்கிறவன் அப்படிப்பட்டவனா நினைக்கிறோம். இவ்வளவு வைசிஷ்டியம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். அதனால அது சொல்லப்படுறது. அதனால ஜீவஸ்வரூபம் மாத்திரம் இல்ல அபிது ஜெகத்காரணஸ்ய பிரம்மணா ஜெகத்காரணமா இருக்கக்கூடிய பிரம்மம் அந்த பிரம்மத்துக்கு ஜீவ சரீரகத்தையா ஜீவனை சரீரமாக உடையவனா போயிட்டாம அதனால ஜீவசிய ஆத்ம பரமிதி தது துவம் ததுன்றதுனால அனைத்து திருக்கல்யாணங்களோட கூடின பிரம்மம் சொல்லப்பட்டது. துவம் அப்படிங்கிறதுனால என்ன சொல்லப்பட்டது அப்படின்னாக்க ஜீவனை சரீரமாக உடைய பரமாத்மா சொல்லப்படுகிறது. ததுன்றதுனால பரமாத்மாவுடைய திவ்யாத்ம சுரூபமும் அவருடைய திருக்கல்யாண குணங்களும் சேர்ந்து எல்லாம் சொல்லப்பட்டது. துவம் அப்படின்றதுனால அங்க ஸ்வேதகேதுவை பார்த்து சொல்ற உத்தாலகர் அப்பா அவர் தான் ஆச்சாரியருங்க அவர் உபதேசிக்கிற அப்போ தது துவம் அசின்னு ஸ்வேதகேதுவை பார்த்து சொன்னார். அவன் உன்னை சரீரமாக உடையவனாக அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அங்க பெரிய விசாரம் எல்லாம் பண்றக்க இப்போ அசின் இருக்குது தது அசின் வராதே தது அஸ்தின்னு தானே சொல்லணும். உன்னை சரீரமாக உடைய பிரம்மம் இருக்கிறது அஸ்தி அப்படின்னு தானே சொல்லணும். அசின் இருக்கேன்னு கேட்டு அப்படி இல்ல இந்த தொம்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க தொம் விஸ்வச்சப்தம் தொம் நீ அப்படின்னு சொன்னா நீ அந்த அசின் தான் அருணம் கிரியாபதம் வினைச்சொல் நீன் வந்ததுன்னா இருக்கிறாய் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கோசரம் அப்படி வந்துருத்துன்னுட்டு உபனிஷத் பாஷகாரர் சாதிச்சிருக்கார். ஆகையினால தத்துவசின்னு வாக்கியம் இருக்கு அதுல சாமானாதிகரண்யத்தினால பூர்வபக்ஷம் என்ன சொன்னா ஜீவன் தான் பிரம்மசப்தத்தினால சொல்லப்படுறதுன்னு சொல்லிட்டான்.
ஆனா சித்தாந்தம் என்ன அத்வைதிகளோ இந்த ஜீவனே ஒருத்தன் கிடையாது பிரம்மன் தான் இருக்குது பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னா அத்வைதி சொன்னா அதையே இப்போ ரெண்டுத்தையும் கண்டிக்கிறார் பிரம்மானார் ரெண்டும் கிடையாது இங்க ஜீவன் வந்து பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கான் அந்த பரமாத்மா சரீரியா இருக்கான் சரீராத்ம பாவம் இருக்கிறதுனாலதான் ஜெக சிருஷ்டியே நடக்கிறதுலாம் சொல்றோம் எல்லா இடத்துலையும் ஆதரனால இப்படிதான் சாமானாதிகரண்யம் அதை சாதிக்கிறார் சத்தம செய்தி சாமானாதிகரண்யம் சச்சப்த நிர்திஷ்டசிய சச்சப்தத்தினால் சொல்ல தத்து அப்படின்ற சப்தத்தினால் சொல்லப்பட்டது எது சுவசங்கல்பகிருத தன்னுடைய சங்கல்பத்தினால பண்ணப்பட்டது என்னென்ன பண்ணப்பட்டது ஜெகத்து பண்ணப்பட்டது ஜெகத்தினுடைய சிருஷ்டி பண்ணப்பட்டது ஸ்திதி அது துவம்சம் பிரளயம் அப்புறம் அந்த ஜெகத்துல வந்து உள்ள கூறுறது அனுப்பிரவேசம் தஸ்ருத்வா ததைவ அனுப்பிராவிஷது ததனு பிரவிஷ்ய அப்படின்லாம் இருக்கு அதனால அனுப்பிரவேசம் பண்றது அதுக்கப்புறம் அதை பிரவர்த்திக்க வைக்கிறது நியமனம் பண்றது அதெல்லாம் ஆதிக துவம்சாதிகசிய பரஸ்ய பிரம்மணா அந்த பரபிரம்மத்துக்கு என்ன ஜீவஸ்வரூபத்துவ பரம் ஜீவஸ்வரூபத்தை வண்டி சொல்லல அப்பித்து வேற என்ன அப்படின்னா ஜெகத்காரணசிய பிரம்மணா ஜீவ சரீரகதையா ஜெகத்காரணமா இருக்கக்கூடிய பிரம்மம் அந்த பிரம்மத்துக்கு அது ஜெகத்காரணமா இருந்ததுனால அதுக்கு ஜீவ சரீரகதையா ஜீவனை சரீரமாக உடைத்தாய் அந்த பிரம்மம் இருக்குது அதனால ஜீவசிய ஆத்மத்துவ பரம் ஜீவனுக்கு ஆத்மாவா இருக்குது பரமாத்மா அதுதான் இங்க சொல்றது நீங்க மத்தியானம் தான் அந்த பகவத்கீதையில அடியன் விஷயம் சொன்னேன் அதுலயும் இதே விஷயம் தான் சொல்றிருக்கார் க்ஷேத்ரஜ்ஞம் சாப்பி மாம் வித்தி என வந்து க்ஷேத்ரஜ்ஞனாவும் அறிந்துகொள் அப்படின்னா எப்படின்னா சாமானாதிகரண்யம் என்ன சாமானாதிகரண்யம்னா ஜீவசரீரி பரமாத்மா அந்த மாதிரி க்ஷேத்திர சரீரி பரமாத்மா க்ஷேத்திரம்னா உடம்பு அச்சேதனம் அச்சேதனத்துக்கும் ஷரீரி பரமாத்மா க்ஷேத்ரஜ்ஞனான ஜீவனுக்கும் ஷரீரி பரமாத்மா ஆக நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது இந்த அச்சேதனத்துக்கும் சரி சேதனத்துக்கும் சமானமா இருக்கிற ஒரே தர்மம் எதுன்னா சேஷத்துவம் தான் இருக்கு அந்த சேஷத்துவம் தான் நமக்கு அனுபவத்து ஆகலாம் அதெல்லாம் இன்னைக்கு விஞ்ஞாபிச்சின் அடியான் அதனால அதுதான் இங்கேயும் ஜீவ சரீர கதையா ஜீவசிய ஆத்மத்துவ பரம் அப்படின்னு சொல்றது அதனால அத்வைதி சொன்னதும் கண்டிக்கப்பட்டது மீமாந்தகம் சொன்னதும் கண்டிக்கப்பட்டது அது ஏன் அப்படின்னாக்க அதிகம் திபேத இத்தியாதிஷு உத்தம் நிறைய இடத்துல சூத்திரக்காரர் அதிக உபதேசாச்ச வேத விஜபதேசாச்ச அப்புறம் அவன் அதிகம் வேதன தேசாத்து இந்த மாதிரி எவ்வளவு இடத்துல சொல்றிருக்காரு சூத்திரக்காரர் ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவனாக ஒருவன் ஓதப்படுகிறான் அந்த மாதிரி நிறைய இடத்துல சூத்திரக்காரரே சாதிச்சிருக்க சூத்திரக்காரர் எப்படி சாதிச்சார்னா ஸ்ருதியை கொண்டுதான் சாதிச்சிருக்க ஸ்ருதிகளே அந்த மாதிரி நிறைய இடத்துல சொல்லிட்டு போயிருக்கு அப்படி சொல்லிட்டு போனதுனால இந்த இடத்துல சொல்ற அதிகோபதி அதிகம் வேத நிர்தேசா இத்தியாதிஷு உக்தம் அங்கெல்லாமே நாங்க சூத்திரத்தை சொல்லிட்டோம் இது வந்து அதிகம் வேத நிர்தேசான்றது இரண்டாவது அத்தியாயத்துல முதல் பாதத்துல இதர உபதேசாதிகரணம்னு ஒன்னு இருக்கு ஏழாவது அதிகரணம் ஞாபகம் அதுல இருக்கு அது அது அதிகம் வேத நிர்தேசான்னு சித்தாந்த சூத்திரம் அதனால ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் ஒருவனை நிற்கிறான் அவன் தான் பரமாத்மான்னு அங்க ஸ்பஷ்டமா சொல்லியிருக்காரு ஆகையினால இத்தியாதிஷு உத்தம் சூத்திரகாரராலேயே சொல்லப்பட்டது அதனால அது தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் ஏன் ஆத்ம திருஷ்டன் எஸ்ய ஆத்மா சரீரம் இதுச்சே பிரத்யேகாத்மனா ஆத்மத்வம் இப்ப நாங்க நீ எப்படி சொல்ற தத்துவமசின்ற இடத்துல துவம் அப்படின்னாக்க பிரத்யேகாத்மாவான ஜீவனுக்கு ஷரீரி பரமாத்மா ஜீவனை சரீரமாக உடையவன் பரமாத்மா அப்படின்னு நீ அர்த்தம் சொல்றியே அது எப்படி ஒன்னாலும் சொல்லப்படுறது அப்படின்னு கேட்டாக்க அதற்கு சொல்ற யகா ஆத்மனி திஷ்டன்னு எவன் ஒருவன் ஆத்மனி ஆத்மாவுக்குள்ள ஜீவனுக்குள்ள திஷ்டன்னு ஆதாரமா இருக்கான்
எஸ்ய ஆத்மா சரீரம், எவனுக்கு ஆத்மா சரீரமா இருக்கோ, பரமாத்மா அந்தர்யாமியா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான், அவனுக்கு நாமெல்லாம் சரீரமா இருக்கோம். இது இப்படியாக பிரத்யேகாத்மனா ஆத்மத்துவம், பிரத்யேகாத்மாவுக்கு வந்து பிரத்யேகாத்மா இருக்கே அதை குறிச்சு ஆத்மாவா பரபிரம்மம் இருக்குது, பரபிரம்மம் இந்த ஜீவனுக்கு ஆத்மாவா இருக்குது அப்படின்னு பரசிய பிரம்மனா ஸ்ருத்தியந்தரே வியக்தம் வேற ஸ்ருதி. இது தத்துவமசின்றது சாந்தோக்கிய உபநிடது. ஏன் ஆத்மநிஷ்டன்னு எஸ்யாத்மா சரீரம்ன்றது பிரகதாரண்யக உபநிடது. அதனால இதுல வேடிக்கை என்ன தெரியுமா, தத்துவமசின்ற வாக்கியம் சொல்றது உத்தாலகர் தன்னுடைய பிள்ளைக்கு அதை சொல்ற. அந்த உத்தாலகருக்கு பிரகதாரண்யக உபநிடத்துல யாஜ்ஞவல்க்கியர் சொல்றார் எஸ்ய ஆத்மா சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க கேள்வியே எப்படின்னாக்க, உத்தாலகருக்கு தெரியும் இந்த இது, இந்த அந்தர்யாமி பிராமணன் தெரியும், யாஜ்ஞவல்க்கியரை பரீட்சை பண்ற அவன், யாஜ்ஞவல்க்கியரை பரீட்சை பண்றதுனால அவர் என்ன பண்றாருனாக்க கேட்கிறார் இது எங்க இருக்குது, இந்த மாதிரி நீ கேள்விப்பட்டிருக்கியா, இந்த அந்தர்யாமி யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னா அவர் கேள்வி கேட்கிற, அதற்கு அவர் பதில் சொல்ற. அதனால யாஜ்ஞவல்க்கியர் இவருக்கு உபதேசிக்கல, யாஜ்ஞவல்க்கியர் தானும் தெரிஞ்சின்ற, ஏற்கனவே உத்தாலகர் தெரிஞ்சின்றிருக்கார், தெரிஞ்சின்றவர் கேள்வி கேட்கிறார், அதற்கு யாஜ்ஞவல்க்கியர் சமாதானம் சொல்ற. அதனால இவர் தெரிஞ்சின்றேதான் இந்த விஷயத்தை தத்துவம் செய்கின்ற இடத்துல சாதிச்சிருக்கார் உத்தாலகர் தன்னுடைய பிள்ளையான சிஷ்யனான சுவேத கேதுவுக்கு. ஆகையினால இந்த ஸ்ருத்தியம் தெரிய வியக்தம் பிரகதாரண்ய உபநிடத்துல அது ஸ்பஷ்டமா அங்க சொல்லப்பட்டிருக்கு வியக்தம். ஆகையினால இந்த புருஷார்த்தமானது பிரம்மத்தை உபாசியமாக உடைய பிரம்ம வித்தியில் இருந்துதான் வரும் அப்படின்னு நீங்க சாதிக்கிற. அதுக்கு பிரம்மமே ஒண்ணு இல்லைன்னு தான் நாம் ஆக்ஷேபிச்சான் செகண்ட், அதனால அவனை கண்டனம் பண்ணி பிரம்மன் உணர்கிறது. அந்த பிரம்மம் ஜீவனை காட்டிலும் விலட்சணமானது, ஜீவனுக்கு ஆத்மாவா இருக்கு, அது அத்தனை உபாசித்தா அது நமக்கு மோட்சத்தை கொடுக்கும். அந்த பிரம்ம வித்யா என்ன பண்ணாக்க சித்தோபாயம் சாத்தியோபாயம் ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். இப்ப சாத்தியோபாயமானது இது இந்த உபாசனம் பிரம்ம வித்யை, சித்தோபாயம் எம்பெருமான். அதனாலதான் இந்த மூணாவது அத்தியாயம் இரண்டாம் பாதம் கடைசி அதிகரணம் நேத்தியாச்சு நேத்தியம் தான் நித்தியம் பலம் அத்தக உபபத்தேகேன்னு அங்க சொல்லிட்டு, பலம் அத்தகனாக பரமாத்மா, பரமாத்மாவிடந்துதான் பலம் வரும் அப்படின்னு அங்க சொல்லிட்டேன்னு சொல்றாரு. இங்க புருஷார்த்தம் அத்தகா அப்படின்னு சொன்னார், பிரம்ம வித்தியிலிருந்துதான் பலன் வரும்னு சொல்லிட்டார். ரெண்டுத்துக்கும் விரோதம் வருதுன்னு நினைச்சக்கூடாது. அங்க சித்தோபாயம் சொல்லப்பட்டது, இங்க சாத்தியோபாயம் சொல்லப்பட்டது, இப்படி ரெண்டு உபாயங்களும் சொல்லப்பட்டதுனால இந்த சாத்தியோபாயத்தினால பிரதிபந்தக நிவர்த்தி, அதாவது பாபங்கள்லாம் கழியறது, அதே சித்தோபாயத்தினால சாட்சாத் மோட்சமே கொடுக்கறது பிரமாணத்தை அனுகிரகிக்கிறான். அதனால சித்தோபாயமும் முக்கியம் சாத்தியோபாயமும் முக்கியம், ரெண்டும் நம்ம ஆசிரியச்சாகணும்னு அர்த்தம். இது சூத்ரார்த்தம் சாதிக்கிறார். சூத்ரார்த்தஸ்து புருஷார்த்தஹ அதஹ வித்யாதஹ பரம புருஷார்த்தம் இருக்கிறே, புருஷார்த்தம் தான் இங்க சொல்றார், பலம்னு அங்க சொன்னார், இங்க புருஷார்த்தம் சொல்றார், பரம புருஷார்த்தம் மோட்ச புருஷார்த்தம் சொல்லல. ஏன்னா நாலு புருஷார்த்தங்கள் இருக்கோ இல்லையோ, தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு, இத நாலுமே பிரம்ம வித்தியிட்டு இருந்தான் வரும். வித்யாதஹ புதஹ பிரம்மவிதா ஆப்னோதி பரம் இத்தியாதி சப்தால் பிரம்மவிதா ஆப்னோதி, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கே இந்த சப்தம் ஸ்ருதி இவைகள்னால இது தெரியறது. புருஷார்த்தமானது வித்தியிலிருந்துதான் கிடைக்குமே தவிர்த்து கர்மாவிலிருந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு சூத்திரகாரருக்கு அவ்வளவு ஆசையம் பிரம்ம வித்திய சொல்லி அந்த பிரம்ம வித்தியிலிருந்து பலன் வரும் சொல்றதுல ஆசை. அதனாலதான் சித்தாந்தமே ஆரம்பிச்சுட்டார், பூர்வபக்ஷம்னா அடுத்த சூத்திரம் தான் ரெண்டாவது சூத்திரம் தான்,
ரெண்டாவது சூத்திரத்தினாலதான் பூர்வபக்ஷம் சொல்லப்படுறது. இது காரணம் என்னன்னா, சூத்திரகாரர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் பிரம்ம வித்தியை வசதியா சொல்றது சந்தோஷம். அதனாலதான் பழம் மத உபபத்தேன்னு சித்தாந்த சூத்திரம் பலாதிகரணத்திலையும் சித்தோபாயமான எம்பெருமானிடமிருந்துதான் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அங்க சாதிக்கிற இங்க சாத்தியோபாயம் மொத்தத்துல ரெண்டுத்தையும் சொல்றதுல சூத்திரகாரருக்கு அவ்வளவு நைப்பரியம், அதனால அவ்வளவு ஆசையா சாதிக்கிறார் அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். இனி தேவினி மகர்ஷி ஆறு சூத்திரங்கள்னால பூர்வபக்ஷத்தை உபஸ்தாபனம் பண்ற. சேஷத்வா புருஷார்த்தவாத யதா அந்யேஷு, இது ஜெய்மினி ஜெய்மினி ஆச்சாரியர் அவர் இத மாதிரி திருவுள்ளப்படுறார். அவர் என்ன திருவுள்ளப்படுற, சேஷத்வாத் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த கர்த்தா அப்படின்னு ஒருத்தருக்கானே, அவன் வந்து நேற்றைய கூட தெரிவிச்சோம் அதை, கர்த்தாங்கிறவன் சேஷமா இருக்கான் கர்மாவுக்கு. நேற்றைய சொன்ன பாருங்க, முக்கோணம் மாதிரி அவ ஒத்துக்கிறான் எஜமான் கர்த்தா, அதுக்கப்புறம் கர்மா பலன், கர்த்தா கர்மாவுக்கு அங்கமா இருக்கான், கர்மா பலத்தை குறிச்சு அங்கமா இருக்கு, பலன் கர்த்தாவை குறிச்சு அங்கமா இருக்கு. இப்படி மூணு இது முக்கோணம் அந்த மாதிரி பார்க்கணும். சேஷமா இருக்குன்னு அர்த்தம், கர்த்தா கர்மாவுக்கு சேஷம், கர்மா பலத்தை குறிச்சு சேஷம், பலன் கர்த்தாவுக்கு சேஷம். இப்படி முக்கோண வடிவில் இருக்குது. அதுல சுதரகாரர் ஜெயமணி மகர்ஷி சொல்ற சேஷத்வா, இது வந்து கர்த்தான்றவன் கர்மாவுக்கு சேஷமா இருக்கான், அதனால இந்த இது மாதிரி இந்த பிரம்ம வித்யை இதெல்லாம் சொல்றது இருக்கு பாருங்கோ, அது வெறும் அர்த்தவாதம் தான், பலனும் அர்த்தவாதம் தான். அர்த்தவாதம்னா புகழது, வெறும் புகழ்ச்சி கோசரம் இருக்கே தவிர்த்து உண்மையான வஸ்துஸ்தி அது சொல்லவே இல்லை. ஏன் அவன் சொல்ற தத்துவமசி இத்தியாதி சாமானாதிகரண்யேன, தத்துவமசின்றது இப்போ பின்னாடி சொன்னதேதான், அது புறபுருஷனுடைய அபிப்பிராயம். தத்துவமசின்ற வாக்கியங்கள்லாம் என்ன பண்ணிட்டு போயிடுத்து, சாமானாதிகரண்யத்தினால ஜீவன் பிரம்மன் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து, அதனால இங்க ஜீவன் தான் பிரம்மசப்தத்தினாலேன்னு சொல்லப்படுகிறான். அந்த ஜீவன் தான் கர்த்தா, அந்த பிரம்மனாக ஜீவன் கர்த்தா, அவனுக்கு கர்மசு கர்மாவில கர்த்தஸ்வரூபத்துவ அவகமா, கர்மாவில கர்மாக்கள்ல கர்த்தஸ்வரூபம் தான். இந்த பிரம்ம வித்தியினால என்ன தெரியறது அப்படின்னா, கர்த்தா அவனுடைய சுரூபம் எப்படிப்பட்டது, அவன் நித்தியமாக இருக்கிறான். இதெல்லாம் நேற்றிய பார்த்தோம். அந்த மாதிரி கர்த்தஸ்வரூபத்துவ அவகமாது வித்யாயாக, வித்யை என்ன பண்ற திருமொழியோ இதெல்லாம் சொல்லி கொடுத்து கர்த்த சம்ஸ்காரத்வாரின், கர்த்தாவுக்கு ஒரு சம்ஸ்காரத்தை உண்டு பண்றது, அது சம்ஸ்காரத்தை உண்டு பண்றதுனால பிரம்ம வித்ய அந்த உபகாரத்தை ஒண்டி பண்றது. துவாரேன கர்மசேஷத்வா, கர்த்தாவும் கர்மாவது சேஷமா இருக்கான், இந்த பிரம்ம வித்தியையும் கர்த்தாவுக்கு சம்ஸ்காரத்தை உண்டு பண்றது இல்லையோ, அதனால கர்மாவுக்கு சேஷமா தான் இருக்குது. என்னைக்குமே அங்கமா இருக்கிறது போய் பழத்தை கொடுக்காதுன்னு சொல்லிருப்போம், அங்கமா இருக்கிறது பழத்தை கொடுக்காது, சேஷமா இருக்கிறது பழம் பழத்தை கொடுக்காது. ராஜா இருக்கான், அந்த ராஜா தான் அனைத்து பழங்களையும் கொடுக்கக்கூடியவன். வேலைக்காரன்ட்ட போய் எனக்கு பழம் கொடு பழம் கொடுன்னு கேட்டாக்கா அவன் என்ன தருவான், அவன் இவன் ராஜா இருந்துச்சு என்னால என்ன தர முடியும், எனக்கு ஒண்ணும் அதிகாரம் இல்லையேன்னுவான். அந்த மாதிரி இவன் சேஷமா இருக்குது, இந்த கர்மான்றது அது கர்மாவுக்கு வித்தியை சேஷமா இருக்கு, சேஷமா இருக்குச்சு அதனால என்ன பலனை கொடுக்க முடியும், ஒண்ணுமே தர முடியாது, எந்த பழத்தையும் அது தர முடியாது. அதனால கர்மசேஷத்துவாது தத்திர புருஷார்த்தவாதா அர்த்தவாதம் மாத்திரம், புருஷார்த்தவாதம் அங்க புருஷார்த்தம் வரும், பிரம்ம விதம் ஆப்னோதி பரம்னா நீங்க சொன்ன இல்லையோ, அதெல்லாம் அந்த மாதிரி எல்லா வித்தியிலையும் வரும். எஸ்தத்வேத எஸ்தத்வேத
எவன் இதை உபாசிக்கிறானோ அவனுக்கு இந்த மாதிரி சந்தேகமே இருக்காது, மோட்சத்தையே அடைவான். என்ன மாதிரி என்னென்னவோ வாக்கியங்கள் ஒவ்வொரு வித்தியைக்கும் பலன் தான் சொல்றது. பிரம்ம பிராப்தி ரூப பலனானது ஒவ்வொரு வித்தியைக்கும் சொல்றது. அந்த மாதிரி புருஷார்த்தவாதம், இந்த புருஷனுக்கு புருஷார்த்தத்தை சொல்றது இருக்குது பாருங்க, பலன் கிடைக்கும் சொல்றது இருக்குதே, அதெல்லாம் அர்த்தவாதம் மாத்திரம். வெறும் புகழ்ச்சி கோசனம் சொல்றது, புகழ்ச்சி கோசனம் தான் சொல்றது. இந்த ராஜா இப்படிப்பட்டவன், அந்த ராஜா அப்படிப்பட்டவன், ஒருத்தர் ஒருத்தர் கண்ணாமணன் கவிகள் எழுதுறா. ஏழு த்வீபத்துக்கும் அதிபதி பொன்னியின் செல்வன் படிச்சவாளுக்கு தெரியும், திரிபுவன சக்கரவர்த்தி, மூன்று லோகங்களையும் ஒரு குடையில். அவர் சுந்தர சோழரே சொல்வார் கடைசியில, நான் திரிபுவன்லாம் கவிகள் எழுதுறது, என்னுடைய ராஜ்யத்தை ஒரு நாள்லயே கடந்து விடலாம் அப்படின்லாம் சொல்லுவார். இதெல்லாம் வந்து என்னன்னாக்க வெறும் பிரசன்ஸ், ஸ்தோத்திரம் பண்றது, ஸ்தோத்திரம் பண்றதுக்கோசரம் வருது. அர்த்தவாதம் மாத்திரம் யதா அந்யேஷு, மீதி விஷயங்கள்லாம் இது ஜெயமணி சொல்றேன், என்னன்னாக்க திரவிய சம்ஸ்காராதிஷு, இது ஜெயமணி ராஜாரியோ மன்னியதே. திரவியம் இருக்கு, திரவியம்னாக்க ஏற்கனவே பார்த்துருக்கோம் பாருங்க, பலாசை மரம் அதால ஆன ஹோம சாதனம், கரண்டி மாதிரி நீட்டா இருக்கும், குழி குழி கரண்டி மாதிரி, அது பலாச மரத்தாலானது இருக்கணும். அத கொண்டு பண்ணினான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்து நிந்தா வச்சனமே வராது. வெய்யறது இருக்கே யாரும் அவனை வெய்ய மாட்டா, பாவ வசனத்தையே கேட்க மாட்டான் அப்படின்றது. இதெல்லாம் வெறும் ஸ்தோத்திரம்தான், உண்மையிலேயே அதெல்லாம் கிடையாது, உண்மையிலேயே அது கிடையாது. ஏன்னா வெறும் ஸ்தோத்திரம், அர்த்தவாதம் உண்டிதான், அது பலன்லாம் கிடையாது. அந்த மாதிரி சம்ஸ்காரம், ஒரு யாகம் மனித கண்ணில் மையிட்டுக்கணும், இந்த மாதிரி மையிட்டுண்டாக்க இது மையிட்டுக்கிறதுன்ற ஒரு சம்ஸ்காரம், அது ஒரு அங்கம். அது அந்த மையிட்டுண்டோம்னாக்க அதனால வந்து ஏதோ பலன்லாம் சொல்றது, அந்த பலனை கூட அர்த்தவாதமாக தான் தவிர்த்து அதுக்கு உண்மையான பலன் கிடையாது அப்படின்னுட்டு ஜெயமணியே சொல்லிட்டு போயிருக்கார். அங்கங்கள்லாம் பழத்தை உடையது கிடையாது, பலனே கிடையாது அங்கங்களுக்கு அப்படின்னு ஜெயமணி மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி ஆதிசப்தம் இருக்கு, கிரியைகள் பிரயாஜ அங்கங்களுக்கு, தசபுர மாசத்துக்கு பிரயாஜாதிகள்லாம் அங்கமா இருக்கு. அந்த அங்க கர்மாக்களை அனுஷ்டிச்சாக்க எதிரிகள்லாம் அழிஞ்சு போயிடுவான்லாம் ஒரு வாக்கியம் இருக்கு. இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் வெறும் அர்த்தவாதம், ஸ்தோத்திரம் பண்றது. என்னைக்கும் பிரதான கர்மா எதுவோ அதுக்குதான் பழத்தை கொடுக்கிற சக்தி உண்டு, அங்கங்களுக்கெல்லாம் பழத்தை கொடுக்கிற சக்தி கிடையவே கிடையாது. வேற என்ன பண்ணும், அங்கங்கள்லாம் பிரதான கர்மாவை பூர்த்தி பண்ணி வைக்கும். பிரதான கர்மாவை பூர்த்தி பண்ணி வைக்கிறது உண்டிதான் அங்க கர்மாவுக்கு காரியமே தவிர்த்து அது தனியா பலனை கொடுக்கவே கொடுக்காது. இவ்வளவு தூரம் ஏன் சொல்லணும் அப்படின்னு, பிரம்ம வித்தியை கூட கர்மாவுக்கு அங்கமா இருக்குது, அது அங்கமா இருக்கிறதுனால அதுக்கு தனி பலன் கிடையாது, தனியா பலன் அது கொடுக்கவே கொடுக்காது. அதனால அதுக்கு பல ஜனன ஜன சாமர்த்தியம் அது கிடையாது. பழத்தை உற்பத்தி பண்றதுக்கு பிரம்ம வித்தியைக்கு கிடையவே கிடையாது. வேற என்ன பண்ணும், இந்த கர்த்தா கர்மாவை அனுஷ்டிக்கணும், இதை அனுஷ்டிக்கணும்னாக்க அதுக்கு இவனுக்கு ஒரு சம்ஸ்காரம் உண்டாகும், அந்த சம்ஸ்காரத்தை உண்டு பண்றதுக்கோசரம் அது உபகரிக்கிறது, அவ்வளவுதான். அது மாத்திரமே தவிர்த்து எந்த பலனையும் இந்த வித்தியைங்கிறது கொடுக்கவே கொடுக்காது. அதனால பிரம்ம வித்தியைக்கு பலன், பிரம்ம வித்தியினாலே இந்த இடத்துல வெறும் ஜீவாத்மா சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறது தான், அதை தெரிஞ்சிருந்தாக்க ஒரு சம்ஸ்காரம் உண்டாகுது. சம்ஸ்காரம் உண்டாச்சுன்னா விவேக ஞானத்தினால இந்த உடம்பு போனா போ பரவாயில்ல, நம்ம வந்து சொர்க்கத்தையே அடைய போறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்பான். ஆகையினால அது சொல்றதே தவிர்த்து இந்த இது கிடையாது, பலன் எல்லாம் கிடையாது, கர்மாதான் பலன் கொடுப்போம். ஆகையினால இப்ப ஜெயவனி சொல்றோட ஜெயவனியோட திருவுள்ளம் என்ன, கர்மா பிரதானமானது, அதற்கு அங்கமாக இருக்கிறது தான் இந்த பிரம்ம வித்தியன்றது. அதனால பிரம்ம வித்தியை அங்கமாக உடைய கர்மாவனால தான் பலன் கிடைக்கும்.
கர்மாவ அங்கமாவுடைய பிரம்ம வித்தியினால பலன் கிடைக்காது. ஏன்னா நீ சொல்ற பிரம்மானே ஒண்ணு கிடையாதுங்க சித்தாந்தத்துல அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால எதா அந்நேஷு திரவிய சம்ஸ்காராதிஷு இது ஜெய்மினி ஆச்சாரியோ மன்யதே, ஜெய்மினி மகர்ஷியானவர் இத மாதிரி திருவுள்ளப்படுற, இப்படி திருவுள்ளப்படுறதுனால இதுதான் சரியே தவிர்த்து பூர்வபக்ஷி சொன்னது இந்த மீமாம்சகர் சொல்றது அதுதான் சரியே தவிர்த்து சித்தாந்திகள் சொல்றது தப்பு. அதனால பிரம்ம வித்தியை வந்து புருஷார்த்தம் உண்டாகாது, கர்மா அங்கம் கிடையாது அப்படின்னு நாம என்ன சாதிக்கணும், கர்மா இதுக்கு அங்கமாத்தான் இருக்கும் அப்படின்னு சாதிக்க போறோம். அதனால அந்த விஷயம் தேவினி மகர்ஷி தன்னுடைய பூர்வபக்ஷத்துல முதல் சூத்திரத்தினாலே இதை சாதிச்சு முடிச்சிருக்காரு. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.